அனைவருக்கும் வினோத் பரமவியின் பணிவான வணக்கங்கள். ஆயாவுக்காக தீபாவளிக்கு படைப்பாங்க இல்லையா, அதுக்காக ஊருக்கு போயிருந்தேன். ஸோ அங்கே நம்ம நண்பர் திடீர்னு ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி பிரிட்ஜில் தண்ணி போகுது சார், மீன் நிறைய பிடிக்கிறாங்க, வாங்க அப்படின்னாப்புல. நம்மளுடைய நண்பர் தான், உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருப்பேன், நம்ம இல்லாத போதே வீட்டில் வந்து மீன் கொடுத்துட்டு போனார் அப்படின்ட்டு. நம்மகிட்ட வலை வாங்கின நண்பர் தான். நட்பு வந்துட்டு நம்மக்கிட்ட தொடர்ச்சியாக தொடர்றதுக்கு காரணம் என்னென்னா, நம்ம நடந்துக்கக்கூடிய நடவடிக்கை தான். நம்ம எந்த அளவுக்கு நல்லபடியாக நடந்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளுடைய நம்ம கூட பழகக்கூடிய நண்பர்கள் வந்து நம்மளை தொடர்ந்து பின்தொடர்ந்து வருவாங்க. அது எதுவாக வேணாலும் இருக்கலாம். இது ஒரு வலை பண்ணி ஒரு பிஸ்னஸ் பண்ணி கொடுக்குறோம் அப்படின்போது, தொழிலோடு அதோட முடியாமல் நம்ம அதை தொடர கதையாக கொண்டு போகிறோம் அப்படி காரணம் என்னென்னா, நம்ம நடந்துக்கக்கூடிய ஒழுக்க நடவடிக்கை தான். ஸோ அவர் என்னை கூப்பிட்டாப்புல வாங்கஜி அப்படின்ட்டு, நான் எங்கள் மாமனார்கிட்ட ஒரு சின்னதாக ஒரு வலை கொடுத்துருந்தேன் கற்றுக்கிறதுக்கு சொல்லி, அந்த வலையை எடுத்துகிட்டு வந்தேன். வந்து அந்த வலையிலையும் கொஞ்சம் ஒரு 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 கிலோ மீன் பிடிச்சோம். அதுதான் ஒரு பக்கத்தில் போடுறாரு பாருங்க, க்ரீன் கலர் சின்னதாக. ஸோ அதிலே அவர் ஒரு நாலஞ்சு பெரிய பெரிய ஹைப்ரிட் பிடிச்சிட்டாப்புல, ஹைப்ரிட் ஜிலேபியாக பிடிச்சார். ஸோ நானுமே வந்துட்டு அந்த அவர் திடீர்னு என்ன பண்ணார், அவர் வலையை எடுத்துகிட்டு வந்தார், நம்ம பின்னி கொடுத்த வலையை எடுத்துகிட்டு வந்தாப்புல. ஸோ நான் போடுறது வந்து நான் பின்னி கொடுத்த வலை தான், சேல்ஸ் பண்ண வலை தான் போட்டு. நாங்கள் ஒரு 10 கிலோக்கிட்ட மீன் பிடிச்சிட்டோம். கடைசியாக வீடியோ பாருங்கள், மீன் வந்து எனக்கு கொடுத்த எனக்கு கொடுத்தாப்புல அவர், அதை வீட்டுக்கு இட்டு வந்து படைக்கிறதுக்கு, அதுவும் கடல் மீன் வாங்கிட்டு வந்தோம். ஸோ அந்த வீடியோவும் உங்களுக்கு நான் பதிவேற்றம் பண்ணுறேன் பாருங்கள். படைக்கிறதுக்காக அப்படியே வந்தது, 1 ஹவர் வந்து ஸ்பெண்ட் பண்ணேன் அவர் கூட, ஜாலியாக என்டர்டெயின்மெண்ட் பண்ணோம். நல்லா மீன் பட்டுது. நிறைய பேர் கேட்டிங்க வலை வந்துட்டு மேலே வந்து கொண்டை உடையணும் அப்படின்னு கேட்குறாங்க. கொண்ட ஆக்சுவலாக உடையணும் தான், ஏன்னா நம்ம இந்த வலை வந்து ஃபுல்லாகவே ரஃப்பு. ரஃப்புன்னும்போது 3 கிலோ ஈயத்துக்கு இந்த வலை வந்து சூட்டபிளாக இருக்காது. ஏன் அப்படின்னா, கொண்டை வந்து நைஸாக இருந்தால் தான் உடையும். இந்த ஈயத்தை இழுக்கக்கூடிய தகுதி வந்து அந்த நரம்புக்கு, அந்த ஈயத்துக்கு இல்லை. ஏன்னா நல்ல ரஃப்பாக நீங்கள் நரம்பில் போடுறீங்க அப்படின்னா கண்டிப்பாக வெயிட் வந்து ஜாஸ்தியாக இருக்கணும். அது ஃபிஷர்மேன், அது மீனவர்களுக்கு, கடல் அதாவது வலை வீச்சு வலை பண்ணி விற்கிற மீனவர்களுக்கு தெரியும். நைஸ் போட்டிருப்பாங்க, ரொம்ப நைஸாக 10 நம்பர் இருக்கும். இது வந்து ஒரு 28-30 இருக்கும் இந்த நம்பரில், இது ரஃப்பாக இருக்கும். இதுக்கு வந்து குறைஞ்சது வந்து ஒரு 4 கிலோ ஈயம் ஏற்றினோம்னா ஃபுல்லாகவே உடையும். நீங்கள் 5 பேட்சிலே ஃபுல்லாக உடையும், 6 பேட்ச் போட்டு இது பண்ணாலும் உடையும். ஆனால் 3 கிலோ கூட கொஞ்சம் ஜாஸ்தி இருக்கணும் ஈயம். அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு வலை வந்து ஃபுல்லாக உடையிறதுக்கு. அது இல்லாமல் நீங்கள் டெல்டா பகுதியெலாம் அந்த நைஸ் நம்ம போட்டு கொடுத்தோம்னா கடைசி பேட்ச் மட்டும்தான் ரஃப் போட்டிருப்பாங்க, இந்த க்ரீன் கலரு, மீதி எல்லாம் ஒயிட்டில் போட்டிருப்பாங்க. அதை நம்ம போட்டோம்னா ஒரு இடத்துல குச்சியோ ஒரு கம்போ மாட்டிச்சுன்னா டர்ன்னு கிழிஞ்சிக்கும். ஸோ 4000-4500 போட்டு வாங்குறவங்களுக்கு இது அவ்வளோவா சீக்கிரமாக அவங்களுக்கு கிழியும் போது ரொம்ப கஷ்டமாக, ஏன்னா நம்மளாம் வந்து வலையை தச்சுக்குவோம், ஃபிஷர்மேனும் தச்சுக்குவாங்க, மீனவர்களும் தச்சுக்குவாங்க, ரொம்ப பழக்கமாக வலை வாட்டுறவங்களும் தச்சுக்குவாங்க. புதுசாக வலை வாங்கி புதுசாக கற்றுக்குறவங்களுக்காக தைக்க முடியாது. அதனால் இந்த மாதிரி ரஃப்பை நீங்கள் வாட்டுங்க, 95% வலை விரியும், ஒன்றும் பிரச்சனை இல்லை, இதுவே போதுமானது. சுற்றளவு நல்லா ஒரு 80 சுற்றளவு விரியும். இன்னும் விரியணும்னா கூட ஜாஸ்தியாக வெயிட்டை ஆட் பண்ணிக்கலாம், கட் பண்ணி நினச்சோம்னா அதுவுமே அந்த நரம்பையுமே அது உடைக்கிறதுக்கு தகுதி இருக்குது. ஸோ அதை பற்றி யாருக்கும் தெரியல, அதை நீங்கள் தெரிஞ்சுக்குங்க. அதுக்கப்புறம் என்னுடைய பேர் சொல்லிவிட்டு நம்மளோட சொந்தக்காரர் அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேர் வலை விற்பனை பண்ணியிருக்காங்க, நல்லா இல்லை அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க. ஸோ அது மாதிரி யாரும் வாங்குறவங்க இருந்தீங்கன்னா எனக்கு முன்கூட்டியே எனக்கு சொல்லிவிடுங்க, இந்த மாதிரி சொல்லி எங்கள் பேர் யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு. எனக்கு ஃபோன் நம்பர் கொடுத்துருக்கோம், அதிலே ஃபோன் பண்ணி கேட்டுக்குங்க. ஏன்னா நம்ம வந்து ஃபுல்லாகவே நாங்கள் மட்டும்தான் வலை பின்னிட்டு கொடுத்துட்ருக்கோம், நானும் என் மனைவி மட்டும்தான். ஸோ அதனால் வெளியே யாருக்கும் நம்ம வந்து இது நம்ம பேர் சொல்லியோ யாரோ விற்பனை பண்ணாங்கன்னா தயவு செய்து வாங்காதீங்க. உங்களுக்கு பிடிச்சிருந்தா நீங்கள் அவங்ககிட்ட வாங்கிக்கிங்க, அதுக்கு என்னுடைய பெயரை யூஸ் பண்ணுறதுக்கு பண்ணாதீங்க. அதுக்கப்புறம் இந்த வலை வந்துட்டு எப்படி இருக்குன்னு பாருங்கள். அவர் நம்ம வலை கொடுத்தவர் தான், நமக்காக எடுத்துகிட்டு வந்து வாட்டினேன், நான் தான் வாட்டினேன், விசிறினேன். அதை மாதிரி போயிடுச்சு அவர் இட்டு போனாப்புல. அவர் எடுத்துகிட்டு வந்து கொடுக்கணுன்ற அவசியம்லாம் இல்லை, கொடுத்துட்டு பிடிக்கணும் அப்படின்ல. நட்பு ரீதியாக அதிகப்படியான நட்பு வளர்ச்சி அடைய அடைய பழக்க வழக்கங்கள் வந்து அதிகப்படியாக மாறும், நம்ம நடந்துக்கிற நடவடிக்கையில் அது மாறுபடும். இப்போ வந்து அவர் மறுபடியும் ஒரு வலையை வந்து நூலில் பாதி பேட்ச் நூல் பார்த்து ஒரு வலை கொடுத்துருக்காப்புல, அந்த வலையுமே நான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். நிறைய பேர் வலை கேட்குறீங்க, உடனே என்னால் கொடுக்க முடியல. காரணம் என்ன அப்படின்னா, ஒரு 3 நாளைக்கு ஒரு வலை பின்னுறதே கஷ்டமாக இருக்கும். அதனால் கொஞ்சம் கோச்சிக்காதீங்க, முடிஞ்ச அளவுக்கு நல்லதாக அழகாக பின்னி தர்றதுக்கு முயற்சி பண்ணுறேன். இதான் நம்ம எடுத்துகிட்டு வந்த மீன், நல்லா ஒரு 3-4 கிலோ வரைக்கும் இருக்கும். கடல் மீனுமே வச்சு, கடல் மீன் கூட ஆற்று மீனும் வச்சு படைச்சோம் ஆயாவுக்கு. ஸோ அந்த பதிவும் உங்களுக்கு கொடுக்குறேன்.
வாழ்க யோகம், யோகம் வளட்டும். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். எந்த சந்தேகம் இருந்தாலும் தொடர்பு கொள்ளுங்கள். அதுக்கான தெளிவான விளக்கங்களை நம்ம கொடுப்போம். இது வந்து யாரையும் ஏமாற்றியோ இது பண்ணியோ சம்பாதிக்கணுன்றதில்ல, கஷ்டப்பட்டு தான் சம்பாதிக்கணும். ஏன்னா ஒரு மீன் பிடிக்கிறது வந்து அவ்வளோ எளிதான காரியம் இல்லை. நான் கடலுக்கு மீன் வாங்க போனேன், அங்கே அவங்க எவ்வளோ கஷ்டப்படுறாங்க அப்படின்றதையுமே நான் பார்த்துட்டு தான் வந்திருக்கேன். ஸோ அதனால் ஏமாற்றி திருடி அதிலிருந்து பிழைப்பு வந்து கண்டிப்பாக நிறைவேறாது. நீங்களும் உழைச்சி சாப்பிட்றதுக்கு முயற்சி பண்ணுங்கள். அடுத்தவங்களுடைய காசை, கஷ்டப்படுற காசை நீங்கள் அபகரித்து சாப்பிட்டோம் அப்படின்னா அதில் கண்டிப்பாக உங்களுக்கு எந்த ஒரு பலனுமே கிடைக்காது. அதை மைண்டில் வச்சுக்கின்னு எந்த தொழில் செஞ்சாலும் முடிஞ்ச அளவுக்கு நல்லா லேர்ன் பண்ணிவிட்டு சுத்தமாக செய்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள். நானுமே இன்னும் லேர்ன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். வாழ்க யோகம், யோகம் விளையாட்டம். அடுத்த பதிவில் கண்டிப்பாக சந்திக்கிறேன். நன்றி.